Meen poriyal. Meen poriyal சொல்றப்ப சமையா இருந்துது. சோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோ வரது உங்களுக்கு நாட்டுக்கோழி கிரேவி ஊத்தி விட்டு நான் கொஞ்சம் எடுத்து எடுக்கறப்பா. ஒரு தோசைக்கு சமையா இருக்கு. அந்த பையன் வந்து எட்டிட்டி வேற பார்க்கறான். அப்போ வந்து என்னடா பண்றீங்க அப்படினே. அவனை பாக்கும்போதே தகதகதகன்னு இல்ல சமையா இருக்கானா? இருப்பான். ஏனா ஆள் அந்த மாதிரி. அது கேஷோட இதல போட்டு இன்னொரு பெரிய பைட் போய் ஆவணும். மரணம்பா. சாப்பிடுறது தான்டா இருக்கு அப்படி எல்லாமே இருக்கு எது கூட எது வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது கூட அது வச்சு சாப்பிட்றப்ப அது ஒரு பீக்கா இருக்கு டேஸ்ட்டு திருநெல்வேலியே ஒரு பெரிய பைட்டா போயிடலாம் தேங்க்ஸ் டு திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அம்மாச்சி ஹோட்டல் தான் வந்திருக்கோம் அம்மாச்சிஸ் அசைவம் அதுதான் நம்ம காதில் கேட்கும்போது அப்படியே இனிமையாக இருக்குது ஏன்னா அசைவம் அப்படின்னு ஒரு காற்று இன்னைக்கு என்னன்னே தெரியல திருநெல்வேலியில் செம்ம காத்தடிக்குது நம்ம வந்தனாலையா அந்த கேஜிஎஃப் படத்தில் சொல்லுவானே வர வந்து வெதரை செக் பண்ண வர மாட்டானே அந்த மாதிரி நம்ம வெதரை செக் பண்ண வரல ஹோட்டலை செக் பண்ண வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஹோட்டல் அம்மாச்சிஸ்க்கு வந்திருக்கோம் நான்வெஜ் ஹோட்டல் எல்லா வெரைட்டிஸும் எங்ககிட்ட இருக்குது அண்ட் நைட் டைம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனாலேயே நான் வந்து வெயிட் பண்ணி நைட் வந்திருக்கேன் நம்ம பாய்ஸ் நம்ம வெண்டிசல் நம்மளோட கார் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே இருக்க ஃபுட்டு ட்ரை பண்ணேன் ஸோ வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போனீங்கன்னா ஒரு சப்பு மாதிரி இறங்குது சப்பு உள்ளே தான் போகணும் அதுக்குன்னு நீங்கள் நம்ம பீச் ஸ்டேஷன் சப்பு நினச்சிடுவேன்னா ஸோ அம்மாச்சிஸ் நான்வெஜ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா என் முன்னாடி அப்படியே இப்போ தான் நான் சென்னையில் இருக்க எனக்கு ஒரு ஃபீல் வருது ஏன்னா நம்ம மோஸ்ட்லி போனாலே எல்லாமே வாங்கிடுவோம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க எனக்கு எல்லாமே வேணும்னு கேட்டேன் அதனால் எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க ஸோ அது இல்லாமல் போர்டு வேறு அதுக்காக ஒன்று ஒன்று எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போ சொல்கிறதுக்கு ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து எங்கேருந்து போகலாம் எங்கே முடிக்கலான்னே தெரில ஸோ வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு நான் சென்னையிலேருந்து உங்களை திருநெல்வேலி கூப்பிட்டு போகிறேன் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கலக்கி தோசை இது சால்னா பரோட்டா மட்டன் பெப்பர் சுக்கா கறி தோசை சண்டே சிக்கன் இது வந்து ஸ்பெஷல் லாலிபாப் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஸ்பெஷலாக இருக்குது முட்டை குழம்பு இது வந்து நாட்டுக்கோழி மிளகு பிரட்டன் இடியாப்பம் சிக்கன் சிலோன் பரோட்டா முட்டை மாஸ் இது வந்து கார்லிக் பரோட்டா இது பன் பரோட்டா இது பார்த்தீங்கன்னா மீன் பொரியல் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரை இது சொல்ல மறந்துட்டு பாருங்கள் நாட்டுக்கோழி கொத்து பரோட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா கலக்கி ஆட்டுக்கால் பாயா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு மீன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ஸோ இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு ஃபீஸ்ட் இருக்குது ஃபுட்டை பார்க்குறப்பே செம்மையாக இருக்குது லைக் எப்படி சொல்கிறது எப்படி டெம்டிங்காக இருக்குது எடுத்து சாப்பிடணும் டக்குன்னு அப்படின்னு ஸோ இந்த அட்டை கிட்ட எல்லாம் பறக்க விட்டு நான் உங்களை ஃபுட்டோட பார்க்குறேன் தூக்குடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் லாலிபாப் பார்க்குறப்பவே அவங்க எடுத்துகிட்டு வர்றப்பவே அட போடா கொஞ்சம் ஒன்று கொடுக்காது அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு சரியான சைஸ் ஒரு லாலிபாப்பு ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் லாலிபாப்பு உள்ளே உள்ளே வரைக்கும் ஒரு இருக்க அந்த கடையில் இருக்குன்னா அப்போ அந்த மசாலா யோசிச்சு பாருங்கள் ஒரு 3 நாளைக்கு பாப்பு விட்டாலே ஒயர் ஃபுல்லாகிடும் போல் கோல் லாலிபாப்பில் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது கரெக்டாக ரொம்ப யூஸ் பண்ணாமல் ஒரு கரெக்டான அளவு யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு மெஷர்மெண்ட்டில் பொறிச்சு எடுத்துருக்காங்க இட்ஸ் மெல்டிங் இன் மை மவுத் அப்படியே மவுத் வாட்டரிங்காக இருக்குது சாப்பிட்றப்பவே நான் நினச்ச மாதிரியே வேறு லெவலு நெக்ஸ்ட் எது போகிறாங்க போய் ஸ்டார்டர்ஸே போகலான்றியா எது ஸ்டார்டர் எது மெயின் கோர்ஸ்னே தெரியாமல் தான்டா அப்போ காட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு மீன் பொரியல் ஏன்னா அது மீன் பொரியல் சொல்கிறப்ப செம்மையாக இருந்தது ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீனில் முள்ளே இல்லை முட்டை புளி மாஸ் பண்ணுவாங்களே அந்த மெத்தடில் பண்ணிடுறாங்க அதில் மீன் போட்டு பண்ணிடுறாங்க ஆனியன் கருவேப்பிலை அப்புறம் மிளகா எல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் இது நல்லாயிருக்கு நம்ம மீன் வந்து எடுத்து சாப்பிட சோம்பேறி தனப்படுவோம். பட் அதுலேயே அவங்க மீன் பொரியல் பண்ணியிருக்காங்க. லைக் ரைஸ்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் கொத்து பரோட்டா போயிடலாம். சிக்கன் கொத்து பரோட்டா இது வந்து நான் தூக்கி வச்சிட மாட்டேன், சாப்பிடுவேன். வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது. ஸோ சிக்கன் கொத்து பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கிட்ட எல்லா ஃபுட்டும் பார்க்குறப்பவே சூப்பராக இருக்குது. ஆஹா, அவங்க யூஸ் பண்ணியிருக்க சேர்வா, அந்த சிக்கன் சேர்வான்னு தான் நினைக்கிறேன். நாட்டுக்கோழி சேர்வா யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. அதுக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது பரோட்டா. நான் ஏன் டக்குன்னு பரோட்டா போனேன்னா ஏசி வேறு ஆறிடும், அப்புறம் நமக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். அதனால தான் நான் அது எடுத்தோடனே போகிறேன் டக்கு டக்குன்னு. என்னென்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஒரு மசாலா, லைட்டான மசாலா. அந்த குழம்பும் எக்ஸ்ட்ரா வந்து பெப்பர் தூள் போட்டு பண்ணிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்குது. இந்த ஆயில் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. நாட்டுக்கோழியில் கொத்து பரோட்டா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பரோட்டா ஐட்டம்ஸாக தான் போய் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இது மட்டும் ட்ரை பண்ணிட்டு நம்ம கறி தோசை போயிடலாம். கோச்சிக்காதீங்க, ஏன்னா அது வந்து ஆறிடும். சிலோன் பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திருநெல்வேலியிலேருந்து ராஜபாளையத்தில் இருக்குது பரோட்டா. நான் கைவிட்டு எடுக்கிறதுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ உள்ளே வந்து சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. வாவ், அதான் நான் சொன்னல, பார்க்குறப்பவே ஒரு ஃபுட்டு தெரிஞ்சிடும் நமக்கு அது எப்படி இருக்குன்னு. உள்ளே வந்து என்ன ஸ்டஃப் பண்ணியிருக்காங்கன்னா டொமேட்டோ, அப்புறம் ஆனியனு, சிக்கன் வந்து இந்த ஷேப்பில் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு எல்லாமே ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கிரேவிஸ் எதுவுமே தேவைப்படாது. ஸோ பரோட்டா அப்படியே இது கூட எடுத்து இவங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு இருக்கிறதே வெயிட் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி அந்த கொத்து பரோட்டா சாப்பிட்டோம், நாட்டுக்கோழி கொத்து பரோட்டா, சேம் கைண்ட் ஆஃப் மசாலா. ஆனால் அது கூட பரோட்டாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கனால நல்லா இருக்குது. அண்ட் இதில் வந்து ஜூஸியாகவும் இருக்குது. இது இந்த சிலோன் பரோட்டா அருமை. நெக்ஸ்ட்டு வந்து கறி தோசை போயிடலாம். நல்லா கனமான ஒரு கறி தோசை. ஸோ இப்போ இதில் எந்த குழம்பு யூஸ் பண்ணலாம் கோபி, நீ சொல்லு உன்னோட ஆப்ஷன். நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துல நாட்டுக்கோழி கிரேவி ஊற்றி விட்டு நான் கொஞ்சம் இப்படி வந்துக்கிறப்பா, நான் அப்படியே பிச்சு நாட்டுக்கோழி குழம்புல அப்படியே பெரட்டி. கறி தோசை இங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது அண்டு சவுண்டாக இருக்குது. டோன்ட் மைண்ட், ஐம் பேக் டு நாட்டுக்கோழி குழம்பு. தோசையே சூப்பராக இருக்குது. அந்த மாவு லைட்டாக புளிக்குது. எனக்கு மாவு புளிக்கலன்னா பிடிக்காது, பட் புளிக்குது. இது மட்டன் கறி தோசை வித் நாட்டுக்கோழி வேறு லெவலில் இருக்குது. ஒன்று அவங்களோட மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு டாப்பாக இருக்குது. நாட்டுக்கோழி குழம்போட மட்டன் குழம்பு பரோட்டாக்கு எப்படி இருக்குன்னு தெரில. நாட்டுக்கோழி குழம்பு ட்ரை பண்ணலாம், பட் தோசைக்கு செம்மையாக இருக்குது. இப்போ வந்து கார்லிக் பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டிருக்காங்க. ஸோ கார்லிக் பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வித் சண்டே ஸ்பெஷல் சிக்கன். அவனை பார்க்கும் போதே தகன்னு இல்லை, செம்மையாக இருக்கானா இருப்பான். ஏன்னா ஆள் அந்த மாதிரி. நம்ம சைஸை பார்த்து அவங்க சிக்கனை முடிவு பண்ணுறாங்களா இல்லை ஒரிஜினலாகவே இப்படி தான் இருக்குமான்னு தெரில. டெக்கரேஷன்ஸும் சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லா வெள்ளரிக்காவையும் நான் கடைசியாக சாப்பிடுவேன். ஏன்னா இவ்வளோ சூடாக சிக்கன் எல்லாத்தையும் சாப்பிட்டு சில் பண்ணோம்ப்பா. கேஷ் அப்படியே மிதக்குது சிக்கனில். ஸோ சிக்கன் அப்படியே மிக்க சைஸ். ஓ மை காட், இவனை இங்கேயே அப்படியே பொறுமையாக படுக்க பண்ணுவோம். சிக்கன்லாம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும். கார்லிக் பரோட்டா வித்து சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முந்திரியும் இதில் ஒரு அரோமாவும். ஓபி மஸ்ட் ட்ரைடா. அந்த பட்டர் சிக்கன் செய்வாங்க போது ஒரு இனிப்பு ஒன்று இருக்கும். லைக் எப்படின்னா அதில் சோயா சாஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் அந்த இனிப்பு இருக்கும் பார்த்தீங்களா. எங்கே அவன் அவனை தூக்கிட்டு போய் ஓரமாக வச்சுட்டேனடா. அது கேஷோட இதில் போட்டு இன்னொரு பெரிய பைட் போயே ஆகணும். ஸோ அது கூட போட்டு சரி நல்ல ஒரு அந்த இனிப்பு இருக்குது. இனிப்பு மீன்ஸ் அந்த காரம் ப்ளஸ் இனிப்பு சேர்ந்து இருக்கும்ல, அந்த சோயா சாஸோட ஃப்ளேவரு அது இருக்குது. கார்டாம் குட் மஸ்ட் ட்ரை சண்டே சிக்கன். ஆனால் இது சண்டே மட்டும்தான் கிடைக்குமா இல்லை எல்லா நாளில் கிடைக்குமா, நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அங்கே இப்போ இதுக்குள்ளே இருக்க பீஸ் எடுத்து கடிச்சிடலாம். நான் கடித்ததுலேயே பெரிய லெக்காக இதாக தான் இருக்கும். அப்புறம் எனக்கே மூக்கு வாட்டுறீங்க இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அது என்னால் எக்ஸ்பிளை எப்படி சொல்கிறது, எக்ஸ்பிளை பண்ணுறதே முடியல. ஏன்னா எனக்கு என் பட்ஸ்லாம் செம்ம ஜாலியாக இருக்குது. திருநெல்வேலி வந்தீங்கன்னா அம்மாச்சிஸ் கார்லிக் பரோட்டா வித் சண்டே சிக்கன் மஸ்ட்டு ட்ரை. சோகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கலக்கி தோசை. அது என்னென்னா உள்ளே வந்து கலக்கி இருக்காது. ஏன்னா அதில் வந்து அந்த தோசையை லைக் ஒரு முட்டை தோசை சொல்கிறோம்ல அந்த மாதிரி அவங்க முட்டையவே உள்ளே இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க மாவோடே சேர்ந்து. இப்போ வந்து இது கூட நம்ம என்ன குழம்பு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு போயிடலாம். மட்டன் குழம்பு தாறுமாறாக இருந்தது. கலக்கி தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். மாவு கூடயே அவங்க வந்து அந்த எக்கை வந்து பரட்டி தோசை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு என்னடா அது உள்ளே கலக்கி காணுமான்னு கேட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க உள்ளே வந்து இருக்கோம் அப்படின்னு. கலக்கி தோசை அப்படினா உள்ள கலக்கி இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க வந்து மாவுல வந்து முட்டையை போட்டு கலக்கி அதோட சேர்ந்து தோசை ஊற்றிருக்காங்க. அது எப்படி தெரியுதுன்னா சாப்பிட்றப்ப சாஃப்டாக இருக்குது. லைக் ஒரு முட்டை தோசை எப்படி இருக்கும், நடுவில் இருக்கும் பார்த்திங்களா அந்த பார்ட்டு, அது மாவு ஃபுல்லாக த்ரூ அவுட் மாவு உள்ள கலக்கினால அந்த முட்டை தோசை லைக் அதனால அது கலக்கி தோசைன்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்தது. முட்டை தோசை கலக்கி தோசையும் மட்டன் குழம்பும் சூப்பராக இருந்தது. இன்னும் பாயா சிக்கன் குழம்புலாம் வெயிட்டிங்லேயே இருக்குது. ஸோ நம்ம வந்து மணி நீ சொல்கிறா, இப்போ நான் என்ன ட்ரை பண்ணலாம்? மட்டன் சுக்கா வந்தது வந்து மணி மட்டன் சுக்கான்றான். மட்டன் சுக்கா பக்கமே போக முடியல. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். லைக் நம்ம தோசைக்கல்ல பானியும் அதிகமாக போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி குட்டி குட்டி மட்டன் பீசஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, ஒரு பர்ஃபெக்டான ஒரு மட்டன் சுக்கா. கடந்த 2 மாதத்தில் நான் பல இடத்துல மட்டன் சுக்கா சாப்பிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி சில கடைலாம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸே தவிர மோஸ்ட் ஆஃப் த ஷாப்பில் வந்து இதே ஃபார்முலாவில் தான் இருக்குது. ஸோ அந்த மட்டன் சுக்கா வந்து மாறுமாறு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்னா பரோட்டா. லைக் இதில் சால்னா ஃபுல்லாக ஊற்றி நடுவில் ஒரு முட்டையை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சால்னா பரோட்டாவில் அவங்க ஒரு எக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சால்னா பரோட்டா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்குது சால்னாவில். ஸோ குழ நல்லா நம்ம இப்போ பரோட்டாவை ஊற்றி நல்லா ஊற விடுவோம் பார்த்திங்களா. ஆல்ரெடி நமக்காக அவங்களே ஊற விட்டுருக்காங்க. அதுதான் சால்னா பரோட்டாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். சேம் நான் என்ன சொன்னேன், அந்த சிக்கன் குழம்பு ஊற்றிருக்காங்க அண்ட் வித் பரோட்டா நல்லா ஊறிட்டுருக்கு. அது கூட முட்டையை பிச்சு அப்படியே எடுத்து அந்த சால்னா பரோட்டா கூடயே வச்சு மரணப்பா நம்ம சாப்பிட்றது தாண்டா இருக்குது. அப்படி எல்லாமே இருக்குது. எது கூட எது வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது கூட அதை வச்சு சாப்பிட்றப்ப அது ஒரு பீக்காக இருக்குது டேஸ்ட்டு. கடவுளே, நான் இப்போ கடவுள்கிட்ட என்ன கேட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். கோபி எப்பயுமே இந்த மாதிரியே வச்சிடறா என்ன அப்படின்னு தான் தோணுச்சு. அப்படியே தோண்டிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நாட்டுக்கோழி மிளகு பிரட்டல் எப்படி இருக்குது பார்த்தலாம். அந்த வெள்ளரிக்காவெல்லாம் சேவ் பண்ணி வை, போகும்போது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா குக்கும்பர் தேவை. நாட்டுக்கோழி பிச்சு போட்டிருக்காங்க. நாட்டுக்கோழியே தெரியும். ஒரு அதில் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கறி தான் இருக்கும். அண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்க்குறப்பவே மேலே ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜூசினஸ் இருக்குது. பெப்பர் பேஸ்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அதுலேயே மிளகு பிரட்டல் சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1000 கோழி வரட்டும், எதை கடிச்சாலும் அந்த நாட்டுக்கோழி கடிக்கிற மாதிரி ஒரு சுகமே வரமாட்டேது. நம்ம சூ பண்ணுறப்ப அந்த நாட்டுக்கோழிலேருந்து ஒரு சாறு ஒன்று இறங்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து அப்படி இருக்குது. லைக் அதில் வந்து போனோடு தான் இருக்குது. ஒரு போர்ஷன் ஒரு பாதி போர்ஷனை அப்படியே போட்டுருவாங்க. ஸோ எலும்போடு தான் இருக்குது. பட் டேஸ்ட் அல்லுது. மிளகுத்தூள் யூஸ் பண்ணிடுறாங்க தெரியுமா, அதனால ஒரு ஒரிஜினல் காரத்தை கொடுது. பெப்பருக்குன்ற ஒரு தனி ஒரு காரம் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் நம்ம ஆஃப் பாயில் மேலே போட்டு சாப்பிடுவோம்ல, நான் மற்ற மிளகுல நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகு வந்து ஆஃப் பாயில்ஸ் போட்டு சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. மஸ்ட் ட்ரை நாட்டுக்கோழி மிளகு பரோட்டா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் முட்டை குழம்பு. லைக் ஒரு திக்கான ஒரு தொக்கு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அவங்ககிட்ட ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் சிக்னேச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, அதில் வந்து முட்டை வந்து உள்ளேயே லைக் ஒரு உடச்சி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. லைக் நான் முட்டை குழம்புனா நார்மலாக முழு முட்டை இருக்கும், இல்லை முட்டையை வெட்டி போட்டிருப்பாங்க. பட் இவங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எப்படி கலக்கி ஒரு ஆம்லேட் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இது கூட நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா, இடியாப்பம் போகலாமா பரோட்டா போகலாமா? இடியாப்பமே போகலாம். இந்த டேபிள் மணிலேருந்து அந்த டேபிள் மணிக்கு போக வேண்டியதாக இருக்குது. இடியாப்பம் வித் முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முட்டையோடு இருக்குது. பார்க்குறப்ப தெரியும் இந்த போட்டிருக்காங்க முட்டை பொடி மாஸ் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இடியாப்பத்தை பிச்சு அந்த முட்டையில் பட்டி. ஆஹா, முட்டை தொக்கு அந்த குழம்பு அல்டிமேட்டாக இருக்குது. லைக் அந்த நான் சொன்ன மாதிரி தான் அந்த முட்டையை வந்து அவங்க முட்டை பொடி மாஸ் பண்ணி போடுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் ஒரு முட்டை குழம்புனா நம்ம சாப்பிடவே மாட்டோம், நான் சொல்லியே இருக்க மாட்டேன். உங்ககிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்களா கலக்கி தோசை, சால்னா பரோட்டா, முட்டை தொக்கு, அது சண்டே சிக்கன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பொரியல். ஸோ அவங்களோட ஐட்டம்ஸே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு தரமான சம்பவம் அண்டு தரமான கடை. சீரியஸாக வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கடை. நெக்ஸ்ட் வந்து இப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்றதே எனக்கு தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. 3 பேலன்ஸ் இருக்கு. என்னன்னா எறா தொக்கு, பரோட்டா, அப்புறம் வந்து முட்டை பொடி மாசு. முட்டை பொடி மாசு கிடையாது, இது முட்டை மாசு. எந்த அளவுக்கு மாசா இருக்குன்றத நான் பார்க்குறோம். ஸோ முட்டை ஏன்னா தெரிகிற முட்டை மாசில் வந்து முட்டையை வந்து குட்டி குட்டியாக லைக் வெட்டி போட்டிருக்காங்க. பார்க்குறப்போ தெரிஞ்சிருக்கு முட்டை மாசா. முட்டை மாசுன்னு ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்ருக்கோம். அசோக் நகர், எஸ் பா, அங்கே சாப்பிட்டது அதோட ஒரு வருஷம் கழிச்சு இங்கே தான் சாப்பிட்றேன். அசோக் நகரில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் இங்கே தான் சாப்பிட போகிறோம் வித் பன் பரோட்டா. ஸோ இந்த பரோட்டா வச்சு தான் 3 கிரேவி முடிக்கணும். ஸோ பிரபே ஒரு வாயாக சாப்பிடுப்பா, மொத்தத்துக்கும் ஒரே கிரேவியில் சாப்பிட்றாதப்பா அப்படின்னு எனக்கே சொல்லிக்கிறேன். ஸோ முட்டை மாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து தக்காளி அதிகமா போட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. முட்டை தோக்காம வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இருக்கு. அந்த முட்டையோட மஞ்சள் கருவே ஒரு தனி ஃப்ளேவர். நம்ம ஒரு சாப்பிட்றோம்னா அதோட ஃப்ளேவர் வேற மாதிரி இருக்கும். அது கூட சேர்ந்து இந்த மசாலாஸ் அந்த தக்காளி தான் மோஸ்ட்லி பேஸா யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த மசாலாவும் அந்த தக்காளி அப்புறம் முட்டை இதெல்லாம் சேர்றப்போ ஒரு பெஸ்ட் காம்போவா இருக்கு. எல்லாமே டாப்பு. மசாலா கலக்கி விட்டோம் பாருங்க. மசாலா கலக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மசாலா கலக்கி வித் பரோட்டா தான் போனோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரான் தொக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இல்லை பெரிய சைஸ் பிரானு. அதுக்கு ஒரு சென்னை ஸ்டைல் பிரான் தொக்கு. இங்கே மேனேஜ் பண்ணுறது கூட சென்னையிலேருந்து தான் இருக்காரு. அவளுக்கான ரெசிபிஸ் நிறையா தெரிஞ்சிருக்கு. இந்த முட்டை மாஸ்லாம் நம்ம ஏரியாவில் இருக்கிறது. அண்ட் இந்த பிரான் தோக்கும் வறுவல் அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குட் பிரான் முடியலடா லாஸ்ட்டாக பரோட்டாவும் கலக்கி விட்டு அப்படியே நான் இங்கேருந்து காலி ஆகிறேன். அதாவது பரோட்டாவுக்கு எந்த சண்டேவா இல்லை முட்டையா இல்லை முட்டை மாசா இல்லை அந்த முட்டை குழம்பா அப்படின்ற இந்த மூணுத்துக்கும் நான் போட்டியில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னா மணி நீ என்ன சொல்கிற? முட்டை குழம்பு மணி கோபி நீ முட்டை குழம்பா? ஸோ பாய்ஸ் சொன்னனால அவனுக்காக நான் முட்டை குழம்பே சாப்பிட்றேன். அவன் முட்டை குழம்பு ஊற்றிட்டு அந்த கலக்கியை பிடிச்சி அப்படியே உள்ளே வச்சு மூடி திருநெல்வேலியே ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். தேங்க்ஸ் டு திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். இக்கில் விழுந்துடாத. ககபோ அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ முடிக்க முடியுமோ அவனுங்க சாப்பிட்டக்கப்புறம் நான் வந்து அவுட் ரோடில் பார்க்குறேன் வரேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சாப்பிட்டு வெளியே வந்து நிற்க முடியாமல் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா அவ்வளோ சாப்பிட்டா இன்றைக்கி. ஏன்னா ஃபுட்டு எல்லாமே ஏதாவது ஒன்று சாப்பிடும் போது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அதோட ஒரு மைண்ட் வந்து அப்படியே போகாது, அதோட நின்றோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே என்னை வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணல, அப்படியே போச்சு த்ரூ அவுட். அப்படியே நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணனோ அந்த லாலிபாப்பில் ஸ்டார்ட் பண்ணேன், கடைசியில் பரோட்டா கலக்கியில் முடித்தேன். அவ்வளோ அந்த ஒரு 25-30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் என்ன நடந்துச்சு, நான் என்ன பேசினேன், சத்தியமாக நான் என்ன பேசுனேன்னு இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் எது இது பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் அந்த சண்டே சிக்கன் தாறுமாறு, அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கோழி பிரட்டல், மிளகு பிரட்டல், அதில் தக்காளி எதுவுமே போடாமல் அந்த வெங்காயம் போடாமல், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த முட்டை மாஸ் பிரான் தொக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா அந்த பேஸில் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கறி தோசை சூப்பராக இருந்தது. ஆஸ் யூஷுவல் கறி தோசை அந்த மட்டன் குழம்புக்கு நல்லா இருந்தது. அப்புறம் பிரான் தொக்கு, நாட்டுக்கோழி கொத்து, அது அல்டிமேட்டாக இருந்தது. ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்மையாக இருந்தது. இது எல்லாமே அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனை கொடுக்குறேன். ஸோ அப்புறம் என்ன சீவனான கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை. செம்மையாக தூங்கு போலாமா? காற்று வேறு ஜில்லுன்னு அடிக்குது. திருநெல்வேலி என்ன நல்லா பார்த்துக்குதுடா. சீரியஸாக வா போகலாம். மை காசு கிடையாது முன்னாடி இருக்கா? இலை கிழிச்சிடுறா பார்த்துடா. அண்ணன் ஸ்டாப்ல போட்டு வச்சிருக்காரா? கிழிஞ்சிருது. சாது மச்சான் தமிழ் மேட்டர்ஸ். எஸ், இதெல்லாம் இப்போ இலையிலேருந்து எடுத்து எங்கே வைப்பேன்? பக்கத்து டேபிளில் தான் வைக்கணும். போலாமா? ஓகே. ஒன் இது என்னன்னு சொல்லவே இல்லையே. நாட்டுக்கோழி மிளகு பிரட்டல், இது முட்டை மாஸ். போர்டு எடுக்காத, சொல்லி பிடிச்சோன்னா போர்டு எடு. நம்ம எதுக்காகவும் எப்பவுமே நிறுத்தினது கிடையாது. வெயிட் பண்ணுறா போட்டோம். நான் சாப்பிட்றது பார்த்தா பயந்துருவாங்க. லுங்கியோடு வந்துருக்கேன் இப்போ. ஏச்சுனா தெரிஞ்சு லுங்கியோடு தான் வந்திருக்கேன். இன்னும் என்னென்ன இருக்கு? இன்னும் நிறையா இருக்குதுடா. உள்ளே கலக்கி வச்சு நடுவில் வந்து தோசை வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நல்லா கலக்கியே காணும். சரி மாவுலேயே முட்டை அரைச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. அதான் இப்போ உள்ள உள்ள இல்லை உள்ள கலக்கிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். முட்டை குழம்பு மணி கோபி நீ முட்டை குழம்பா? ஸோ பாய்ஸ் சொன்னனால அவனுக்காக நான் முட்டை குழம்பே சாப்பிட்றேன். ஏன்னா சண்டே சிக்கன் எங்களுக்கு வேணும். அட பாவி, நானே சண்டே சிக்கன் தான் போகலான்னு இருந்தேன். சரி நீங்கள் சொல்லிங்களேன்னு விட்டேன். தம்பி இந்த பரோட்டா இன்னும் இருக்குது. இதை வந்து சண்டே வச்சு பரட்டி விடுவேன் ஆஃப் த கேமரா. ஸோ இது கலக்கிக்காக